உன்னை நான் தான் அடிச்சு வச்சிருந்தேங்கிற உண்மை அஞ்சலிக்கு தெரியக்கூடாது. அவ எனக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற உண்மையும் அவளுக்கு தெரியக்கூடாது. அஞ்சலிக்கு எதிராக நான் நடத்துற இந்த போராட்டத்துல என் புருஷனும் சில கற்பகமும் பலியிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப உன்னை வெளியவே விடுறேன். உன்னை கடத்தி வச்சிருக்கிறத அஞ்சலி கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சுக்கிட்டு போலீஸ் என் வீட்டுக்காரரையும் கற்பகத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப நீ நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன்னை யாரும் கடத்தல அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணணும். இதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற பரிகாரம். சேவியமாக நீங்க என்கிட்ட பெருசா எதையோ கேட்க போறீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா மனோகர் சார் கற்பகத்தோட நல்லதுக்காக ஒரு உண்மையை மறைக்க சொல்றீங்க. இத கூட மறைக்கலன்னா நான் மனுஷியே இல்ல மேடம். என்னால உங்க யுத்தத்துக்கோ இல்ல போராட்டத்துக்கோ எந்த தடையோ தடங்களோ சத்தியமா வரவே வராது. நான் வரேன் மேடம். என்னமோ மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. எப்ப இவங்களை விசாரிக்க போறீங்க? ஏய், நீ இன்னும் போலையா? போனா நான் எப்படி போறது? உண்மை தெரியாம மகா இங்க வராம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு சொன்னனே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இதோ இப்படி ரெண்டு பேரையும் ஜாலியா விட்டு வச்சிருந்தீங்கன்னா எப்படி உண்மை வெளியே வரும்? எப்படி மகா வருவா? இவங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி நல்ல லாடம் கட்டினீங்கன்னாதான் ஆமா நாங்க தான் மகாவை கடத்தணும்னு உண்மையை ஒத்துப்பாங்க. இன்ஸ்பெக்டர், மகா கிடைக்கணுங்கிறது இவளோட நோக்கம் இல்ல. எங்களை உள்ள தள்ளி லாடம் கட்டணும், அதான் இவளோட ஆசை. அதையும் செஞ்சிருக்க, அப்பவாவது இவ ஆட்ட அடங்குதான் பாக்கலாம். ஆமா சார், இவளே இந்த மகாவை ஒழிச்சு வச்சுக்கிட்டு எங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கா. இப்ப நீங்க எங்களை அடிச்சீங்கன்னா இவளோட ஜென்ம சாபலியமே பூர்த்தி அடைஞ்சிடும். அதையும் செஞ்சிருங்க, இவ பாத்துட்டு போட்டும். இன்ஸ்பெக்டர், இங்க என்ன நடக்குது? இவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு என்னமோ வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க நான் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி விசாரிக்க போறீங்களா இல்லையா? அடச்சி, வாய மூடு. யாரை எப்படி விசாரிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்னும் எங்களுக்கு கிளாஸ் எடுக்க தேவையில்லை. இப்ப நீ ஆர்ப்பாட்டம் பண்ணாம இங்க இருந்து போனியன்னா உனக்கு நல்லது. இல்ல முதல்ல உன்னத்தான் உள்ள தூக்கி போடுவேன், ஜாக்கிரத. உண்மையை கண்டுபிடிக்க சொன்னா என்னையே உள்ள தூக்கி போடுவேன்னு மிரட்டுறீங்களா? நீங்க எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டீங்க. இதோ இப்பவே பிரஸ் கூப்பிடுறேன். போலீஸ் அராஜகம்னு சொல்லி நடு ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்றேன். எனக்கு நீதி கிடைக்கணும், மகா கிடைக்கணும். அது வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐ டோன்ட் மைண்ட்.